பணி நிமித்தம் தொழில் நிமித்தம் காரணமாக கிராமப்புற மக்கள் பலரும் நகர்ப்புறங்களுக்கு வந்து அங்கேயே தலைமுறை தலைமுறையாக வாழத் தொடங்கிவிட்டார்கள். இதன் காரணமாக கிராமங்களுக்கு கோவில் திருவிழாக்களுக்கு மட்டுமே செல்லும் நிலை இருக்கிறது. அதுவும் 2K கிட்ஸ் கிராமங்களுக்கு செல்வதை தவிர்க்கிறார்கள். அவர்களுக்கு கிராம சூழ்நிலை சொகுசாக இல்லை என்பது போன்ற விமர்சனங்களும் உண்டு. இந்த நிலையில்தான் காந்தாரா வெற்றிக்கு பிறகு பலரும் தங்களது சொந்த ஊருக்கு சென்று குல தெய்வங்களை தரிசனம் செய்து வருகிறார்கள். இதை பிரபல கன்னட மீடியாக்கள் செய்திகளாக வெளியிட்டிருக்கின்றன. காந்தாரா திரைப்படத்தில் துளு நாடு, அதாவது மங்களூர், உடுப்பி போன்ற தெற்கு கர்நாடகா கடலோர பகுதிகளில் வழிபடக்கூடிய கிராமப்புற தெய்வ வழிபாடு காட்டப்பட்டிருக்கிறது. இந்த திரைப்படம் இதுவரை வெளியான கன்னட திரைப்படங்களிலேயே அதிகப்படியாக ரசிகர்களை திரையரங்கத்திற்கு வரவைத்து அத்திரைப்படம் என்ற பெருமையை பெற்றுள்ளதாக பட தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது. இதுவரை KGF 2 கன்னட திரைப்படம் அந்த பெருமையை பெற்றிருந்தது. காந்தாரா திரைப்படத்தை தயாரித்த நிறுவனம்தான் அந்த படத்தையும் தயாரித்திருந்தது. காந்தாரா திரைப்படத்தின் மகத்தான வெற்றிக்கு தங்களது முன்னோர்கள் வழிபாட்டுடன் இந்த திரைப்பட கதையை பொருத்தி பார்த்து மக்கள் சிலாகிதம் அடைந்தது காரணம் என்றும் கூறப்படுகிறது. இயல்பாகவே தங்களது சொந்த ஊர்களில் உள்ள குலதெய்வ கோவிலுக்கு சென்று பொங்கல் பொங்கி படையலிட்டு வழிபாடு நடத்துவது அதிகரித்துள்ளது. இந்த தீபாவளி விடுமுறையை தங்களது சொந்த ஊரில் குலதெய்வ வழிபாட்டுடன் பலரும் செலவிட்டதாக கன்னட மீடியாக்கள் கூறுகின்றன. இந்த திரைப்படம் தமிழிலும் டப்பிங் செய்து வெளியாகி இருப்பதால் அதை பார்த்த பிறகு தங்கள் குலதெய்வம் மீது அதிக பற்று வந்துவிட்டதாக தமிழ் ரசிகர்களும் சமூக வலைத்தளங்களில் கூறுவதை பார்க்க முடிகிறது.